வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. ஒரு படைப்பு தனக்குரிய இடத்தை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் என்பதற்கு அடையாளமாக சில பாடல்கள் இருக்கும். தனக்குரிய இடம்னா எதுன்னு கேட்டா, அந்த திரைப்படத்தில் தனக்குரிய இடம் ஒன்று, இன்னொன்று ரசிகர்கள் மனம் என்கிற பீடம் ஒன்று. இது ரெண்டுத்தையும் தானா தேர்ந்தெடுத்துக்கும். அதற்கேற்ற வலிமையும் சிறப்பும் அதன் அகத்திலே கொண்டிருந்தால் இது சாத்தியம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். ராம அரங்கண்ணல் அவர்கள் தயாரிக்க, கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்க பூவா தலையான்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த படத்துல வாலி அவர்கள் எழுதின பாடல் தான். பாடலுடைய பல்லவி இப்படிதான் இருக்கும். பல்லவிக்கு முன்னாடி அப்படியே கிட்டார் காட் சொன்னா அது மேல சித்தார் வரும், போனேன். அதுக்கப்புறம் ஃப்ளூட் வரும், டூரு டூரு டூரு. அப்படிப்போ அந்த எண்ட் ஆகும்போது அழகா அந்த பாடல் ஆரம்பிக்கும். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரமில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த ஒளி கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை ஒன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, உன்னை தமிழகம் என்றேனே. கம்பீரமான அந்த குரல்ல கேட்கும் போது பாடல் பளிச்சுன்னு வந்து. சரணத்துக்கு முன்னாடி ஒரு ஷெனாய் பிட்டு ஒண்ணு வரும். சத்யம்காரர் தான் வாசிப்பார் எப்பயுமே. அவரு ஷெனாய் வந்து ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த குரூப் வாசிக்கும் போது மைக்குக்கு கொஞ்சம் பின்னாடி தான் அவர் உட்கார வைப்பான்னு சொல்லுவாங்க என்ஜினியர் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கே இந்த ஃப்ரீக்வன்சிலே இவ்வளோ தெளிவாக அந்த வாசிப்பு கேட்கும். எப்பயுமே இந்த ஊதுற வாத்தியங்களுடைய பிளேயர்ஸ் இருக்காங்களா, அவங்க தம் பிடிச்சி நாதஸ்வரமாகட்டும், புல்லாங்குழல் ஆகட்டும், இந்த ஷெனாய் ஆகட்டும், கிளாரினட் ஆகட்டும், ட்ரம்பெட்டு கிளாம், இந்த சாக்ஸபோன், எது வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு ஒரு தனி சிறப்பு. அவங்க நல்லா பயிற்சி எடுத்து தம் பிடிச்சி மொத்த நோட்ஸையும் வாசிக்கணும். அந்த ரெஸ்பிரேஷன் பாயிண்ட் வரைக்கும் தரம் குறையாமல் வாசிக்கணும். அதனாலதான் அவள் பாடல்களுக்கு இணையே அவங்க வாசிப்பாங்க. பாடல்களும் அது மாதிரி தான் தம் பிடிச்சி தான் பாடுறாங்க. இந்த ஷெனாய் வரும் பாருங்க, வரும். அதுக்கப்புறம் சித்தாரோ டிங் டங் டிங் 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 டங் அப்படி போகும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிஞ்சோடனே டிஎம்எஸ் அவர்கள் தான் கம்பீரமா எடுப்பாங்க. காஞ்சி தலைவர் கோவில் சிலைதான் கண்மணியே உள் பொன்னுடலோ, காஞ்சி தலைவர் கோவில் சிலைதான் கண்மணியே உள் பொன்னுடலோ, குடந்தையில் பாயும் காவிரி அலைதான் காதலியே உள் பூங்குழலோ, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிழையே உள் செவ்விதழோ, தூத்துக்குடியில் முத்து குவியல் திருமகளே உன் புன்னகையோ, திருமகளே உன் புன்னகையோ, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே. இரண்டாவது சரணத்துக்கு முன்னாடி வர இடை இசையிலையும் சித்தார் ரொம்ப அழகா வாசிக்கப்பட்டிருக்கும். அது முடிஞ்சன டிஎம்எஸ் அவர்கள் தான் பாடுவாங்க. போதிகை மலையில் புறப்படும் தென்றல் இளையவளே உள் நடையழகோ, போதிகை மலையில் புறப்படும் தென்றல் இளையவளே உள் நடையழகோ, புதுவை நகரில் புரட்சி கவிஞன் குயிலோசை உள் வாய்மொழியோ, கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலினைதான் உன் இடையழகோ, குமரியில் காணும் கதிரவன் உதயம் குளமகளே உன் வடிவழகோ, இவையாவும் ஒன்றாய் தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே,
போரில் புதுமைகள் புரிந்த சேரம்பிள்ளை புருவத்தில் கண்டேனே. தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே. இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்றேனே, உன்னை தமிழகம் என்றேனே. பாடல், இந்த பாடலை பத்தி விரிவா அலச போன நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த ஷெனாய் சொன்ன மாதிரியே ஃப்ளூட் வந்து நடுவில் அழகாக எங்கெங்க கேப் இருக்குதோ அங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க. இதை கண்ணை மூடிட்டு கேட்டா இந்த பாடல் ஜெமினி கணேசன் அவர்கள் பாடின பாடல் மாதிரியே இருக்காது. முதல்ல வந்து இந்த கண்ணை மூட்டி கேட்டவுடனே எம்ஜிஆர் பாடலா இருக்குமோ அப்படின்னு தோணும். ஏன்னா காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான்னு எழுதியிருக்காங்க. காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோன்னு இருக்கும். அது அவரு என்ன மீனிங்ல எழுதியிருக்காருனா ரெண்டுல எழுதியிருக்காரு. ஒன்னு, அந்த படத்தோட தயாரிப்பாளர் அரங்கண்ணல் அவர்கள் வந்து டிஎம்கே எம்எல்ஏ, அண்ணா மீது ரொம்ப அளப்பரிய பற்று வச்சிருக்கிறவங்க. அதனாலதான் அந்த டைட்டில் ஓப்பனிங்லேயே வந்து அண்ணாவோட படத்தை வச்சு அவருக்கு வணக்கம் சொல்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அவர் அரங்கண்ணல் அண்ணா மேல ரொம்ப அபரிமிதமான அன்பு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சே வாலி அவர்கள். வாலி வந்து யாருக்கு எப்படி எழுதணுங்கிற அந்த சூசகமான விஷயங்கள் நல்லா தெரியும். அதனாலதான் காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான்ங்கிறது மாமல்லனுடைய சிலைகள், அந்த மாமல்லபுரம்ல இருக்கிறது மற்ற எல்லாத்தையும் இருக்குது, அந்த சிலைகள் போல அவங்க உடம்பு இருக்கு அப்படின்னு கற்பனையாவும் எடுத்துக்கலாம், அந்த வர்ணனையா எடுத்துக்கலாம். காஞ்சி தலைவன் போட்டா அண்ணாவை குறிக்கிற மாதிரியும் அந்த அரங்கண்ணலுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரியும் ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா அந்த காஞ்சி தலைவன் சொல்றது எம்ஜிஆர் தான் சொல்லுவாரு. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று பாடுவாரு. கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாரு அப்படிம்பாரு. இந்த காஞ்சி அண்ணா இதை வந்து எம்ஜிஆர் பாடல் வைப்பாரு. அதனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சின்ன வயசுல இது எம்ஜிஆர் பாடலோன்னு நினைச்சிட்டோம். ஏன்னா டிஎம்எஸ் குரல் வேற இருக்கு, காஞ்சி தலைவன் வருது, ஆகவே எம்ஜிஆர் பாடல்னு நினைச்சிட்டோம். அப்புறம் பார்த்து உள்ள பார்த்தாக்கா சில பாவங்கள்லாம் பார்த்தா சிவாஜி பாடல் மாதிரி இருக்கு. ஆனா இந்த படத்துல எம்ஜிஆர் இல்லை, சிவாஜி இல்லை அப்படின்னா பூவா தலையா இந்த படத்தை பார்த்தா ஜெமினி கணேசன் படம் போட்டிருக்கு, ஜெய்சங்கர் படம் போட்டிருக்கு. கண்டிப்பா இதை ஜெய்சங்கர் பாடுற பாடலாதான் இருக்கும். ஏன்னா ஜெய்சங்கர் அவர்களுக்கு டிஎம்எஸ் குரல் ரொம்ப கரெக்டா கணக்காச்சு பொருந்தும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா படத்துல வந்து ஜெமினி கணேசன் பாடுறாரு. கொஞ்சம் ஏமாற்றம். அந்த பாட்டை கேளுங்க. மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே. இந்த பாடல் காட்சியை பொறுத்த வரைக்கும் ஜெமினி கணேசன் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு கதாநாயகன் கதாநாயகி மாதிரி தான் இருப்பாங்க. ராஜஸ்ரீ அவர்கள் வந்து கொஞ்சம் நளினமா நடனம் ஆடியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இது வந்து அந்த ஜெமினி கணேசன் அவர்கள் குரலுக்கு ஒத்து போகும். ஜெமினி கணேசன் அவர்களுக்கு குரலுக்கு மிக சால பொருத்தமாக இருப்பது பிபி சீனிவாசன் அவர்கள், ஏஎம் ராஜா அவர்கள் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பிற்காலத்து எஸ்பிபி இதெல்லாம் சொல்லுவார். அது வந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு தெரியாதான். ஏன் டிஎம்எஸ்ஐ போட்டாங்க அப்படின்னா, முதலில் இது வந்து ஜெய்சங்கருக்கு ஒரு காதல் பாட்டு வேணும் அப்படின்னு கம்போஸ் பண்ணி பாட்டு நல்லா வந்த பிறகு ஜெய்சங்கரோட பெரிய கதாநாயகன் ஜெமினி கணேசன்கிறதுனால ஜெமினி கணேசன் கொடுத்தாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாடலை வந்து படத்துல வைக்கும்போது இன்டர்வல்ல இந்த பாடல் வரும்போது ஏஞ்சி நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி சாதாரணமான நடிப்பு தான் இருக்குது. எம்ஜிஆர் வந்தா காஞ்சி தலைவன் வேற மாதிரி கையரசி போயிருப்பாரு, சிவாஜி கணேசன் கோசப்லாம் வந்திருப்பாரு. இது சாதாரண ரெண்டு பேர் டூயட் பாடுற மாதிரி தான் இருக்கிற ஒழிய வேற சிறப்பு அம்சங்கள் இல்லாதனால ஏஞ்சி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால படத்தோடைய நீளத்தை இதை அதிகரிச்சு படத்தோட விறுவிறுப்பு குறைஞ்சிருமோ, ஒரு இழுவை ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பாட்டை நீக்கிட்டாங்க. பாட்டை நீக்கிட்டாங்க. ஆனா வானொலி எல்லாம் இந்த பாட்டு பிச்சுக்குது, இந்த பாட்டு என்னோட அவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாடல் கல்யாணி ராகத்துல மிக அற்புதமாக செதுக்கப்பட்டதாக எம் எஸ் விஸ்வநாதன் செய்திருக்கிறார். கனக்கச்சிதமாக டிஎம்எஸ் அவர்கள் கம்பீரமாக பாடியிருக்கார். ஏன்னா அந்த ராகத்துக்கு அந்த வார்த்தைகளுக்கு இப்படிதான் பாடணும்னு பண்ணிட்டாங்க. டு த மேக்சிமம் பண்ணிட்டாங்க. ஒரு அந்த உற்பத்தியாளர் அந்த கிரியேட்டர் தான் தெரியுது எந்த அளவு கொண்டு போகணும்னு, எப்படி பாட போறாரு அல்லது இது பாட போறாருன்னு குறைச்சி அவன் மதிப்பிடல. அழகா மேக்சிமம் பண்ணோன்னே அந்த வெயிட்டை தாங்க முடியல. அதுதான் உண்மை. ஜெமினி கணேசன் அவளுக்கு இது மிக தோளில் தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உற்பத்தியான பாடல் ஆகிப்போச்சு. ஆகவே என்ன பண்ணா, பாடலை தூக்கிட்டாங்க. ரேடியோவில் மறுபடியும் ஒழிச்ச பிறகு அரங்கண்ணல் அவர்கிட்ட போயிட்டு, ஏங்க காட்சி தலைவன் பாட்டெல்லாம் இருக்கு, இந்த பாட்டை ஏன் தூக்கிட்டீங்கன்னா, அவர் மறுபடியும் சத்தம் போட்டு மறுபடியும் இந்த பாடலை சேர்த்தாங்க. இதுக்குள்ளே வந்து 50 நாள் ஓடிச்சு.
50 நாள் தாண்ட பிறகு மீண்டும் அந்த இடம் என்னோட இடம் தான், நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு அந்த பாடல் வந்து தான் இடத்த கேட்டு வாங்கிட்டு உட்கார்ந்த பாடல். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ரசிகர்கள் மனதில் சிம்மாசனம் விட்டு அமர்ந்து கொண்ட காரணத்தினால் அந்த பாடலை தவிர்க்க முடியவில்லை. இந்த பாடலை இப்போது கேட்டாலும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நினைவு கூறும். இந்த வகையில் இந்த பாடலையும் மற்றும் அதன் நீக்கம் மற்றும் மறுபடியும் சேர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.